புனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் சொல்லுங்க. வீடு முன்னேற பெரிய காரணம் பெண்களாகிய நாங்கள் தான். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பி. இந்த வந்துருக்க சோசியர் வந்துருக்காருமா? அவர் நில கொடுக்க பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர். நான் ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டேன். தாராளம் ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிச்சிட்டு வாங்க. நாங்க நீங்க இந்த செம்மீன் தாண்டி போயிட்டு இருப்போம். செந்தேன் பாலோடு சேர்ந்தது போலவும் வான்மழை மண்ணில் கலப்பது போலவும் வசந்தம் கூவிடும் வண்ணம் போலவும் கடல் வீசிடும் அலைகள் போலவும் மலை வீசிடும் மாறுதம் போலவும் காற்று சிரித்திடும் பாட்டொலை போலவும் நாற்று சிரித்திடும் வயல்களைப் போலவும் ஆற்று விக்கிற மன்னனை போலவும் அகிலையும் யாவரையும் போற்றும் தமிழராய் வாழ்க வாழ்க வென்று என் தாய்மொழி தமிழையும் தாய் தந்தை பொறு பாதங்களையும் தொட்டு வணங்கி. திருவாரூர்னா தேரழகு, திருச்செந்தூருக்கு திரு அழகு, மன்னார்குடிக்கு மதில் அழகு, வேதாரண்யத்திற்கு விளக்கு அழகு என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்று சொல்ல மறந்தார்கள் நடுவரவர்களே, இந்த நல்ல இரவிலும் கூட நல்ல தமிழை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கரம்பையும் ரசிக பெருமக்கள் தான் பேர் அழகு என்று சொல்ல மறந்தார்கள். இவ்வளவு அழகா ரசிச்சுட்டு இருக்க மக்கள் மத்தியில வந்து சொல்ல மறந்தார்கள். அறிவான ஆண் சிங்கங்களுக்கும் பேரறிவான பெண் தங்கங்களுக்கும் மத்தியில் வந்து பேசுகிற நாம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு தெரிஞ்சு பேசணும். என்னங்க தலைப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க? படிச்சு பாருங்க. பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா? அவ்வளவுதானங்க. ஒரு குடும்பத்துல ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்கும் போது பெண்கள் அப்படின்னா பொண்டாட்டி மட்டும்தான் குடும்பத்துல இருக்காங்களா நான் கேக்குறேன். அங்க இருந்து வந்ததுல இருந்து மூணு பேரும் பொண்டாட்டி நான் கேக்குறேன், நல்லா தான் கேக்குறேன். ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனாங்க, அவங்க பொண்டாட்டினால இருக்கிற தொந்தரவை வந்து இங்க சொன்னாங்க. ஆனா எங்க அண்ணன் தம்பி அருண் தம்பி பேசும்போது கல்யாணமே ஆகலைங்க. ஆனால் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பொண்டாட்டினால பிக்கல் புடுங்கள், பொண்டாட்டினால பிக்கல், உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமான்னு கேட்குறேன். அவன் அருணுக்கு நடக்காட்டியாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு நடந்துருச்சுல. அப்பா அம்மாவுக்கு நடந்ததுனால தான் அது வந்து இந்த பேச்சு பேசிட்டு போய் உட்காந்துருக்கு நடுவர்களே. ஆமா, அது ஒன்று இருக்கும். எங்க குடும்பம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? கட்டின கணவனை பொம்பளை புள்ள என்னைக்குமே வந்து தாழ்ந்து பேச மாட்டாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி என்னைக்குமே கணவனை தாழ்ந்து பேச மாட்டா. ஆனா ஆண்கள் எப்ப பாருங்க, பொண்டாட்டியா. ஆனா மனசுக்குள்ள பொண்டாட்டி எப்படி தெரியுமா புருஷன் நினைப்பா? என்னுடைய மச்சாவரி அந்த ஐயனார போல பவரி, என்னுடைய காதலிச்சிருக்கீங்களா? அது அப்படிதாங்க இருக்கணும். குடும்பம்னா அப்படிதானே. இதுல இருந்து தெரியுது நீங்க சொன்ன வார்த்தையில எங்க பக்கம் தான் திருப்பு அப்படின்னு. காதலுங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்லை நடுவர்களே. இலக்கியத்துல இந்த பிள்ளை என்ன இப்படி தமிழா பேசுது இல்ல தமிழா பேசுறதுன்னு எல்லாம் கேட்காதீங்க. இலக்கியத்துல அழகா காதலை சொன்னா எப்படி தெரியுமா? யாயும் யாயும் யாராகியரோ எந்தையின் உந்தையும் மெம்முறைகளில் யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயனீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொன்னான். என்ன பொருள் தெரியுமா? நீயும் நானும் யாராக இருந்தால் என்ன? உனது பெற்றோரும் எனது பெற்றோரும் எவராக இருந்தால் என்ன? நீ பேசக்கூடிய மொழியும் நான் பேசக்கூடிய மொழியும் எந்த மொழியாக இருந்தால் என்ன? வானத்திலிருந்து பெய்கின்ற மழை எப்படி செம்மண்ணில் கலந்து மணல் வேறு நீர் வேறு பிரிக்க முடியாதோ அதுபோல உள்ள காதல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொன்னாங்க. இந்த காதலை கொண்டு வந்து ஒரு கவிஞன் எழுதுனா அப்படின்னு சொன்னா குடும்பத்துல பெண்கள்னால சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம் நடுவர்களே. அழகா சொன்னான், கொத்தோடு முத்தட வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன? ஊரும்
ஒரு பாட்டு பாடும்போது அடுத்தவர் நீங்க பாடுறீங்கன்னா என்ன காரணம்? அது எனக்கு அந்த பாட்டு தெரியும்னு காரணம். எங்க ஆண்களுடைய காதல்ல அலுமினிய சட்டி மாதிரி நடுறீங்க. ஆமா அது எங்க அவங்க சட்டியா போறோம் பா. பெண்களுடைய காதல்ல மண் சட்டி மாதிரி. ஆஹா ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆண்களுடைய காதல அலுமினிய சட்டி மாதிரி. அலுமினிய சட்டி எடுத்து அடுப்புல வச்சு எரிச்சு பாருங்களேன், கிடு 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 கிடுனு அப்படியே சூடு ஏறிடும். அது அப்படியே இறக்கி வைங்க, எவ்வளவு சீக்கிரத்துல சூடு ஏறிச்சோ அவ்வளவு சீக்கிரத்துல சூடு இறங்கிடும். அதுதான் ஆண்களுடைய காதல். ஆனா பெண்களுடைய காதல் மண் சட்டி மாதிரி சொல்றோம். ஏன் தெரியுமா? மண் சட்டி எடுத்து அடுப்புல வச்சு எரிச்சு பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரம் சூடு ஏறாது. அப்படி ஏறிடுச்சுன்னு வைங்க, இறக்கி வைங்க, அவ்வளவு சீக்கிரத்துல சூடு இறங்க இறங்காதுங்க. அதுதாங்க பெண்களுடைய காதல். எங்க அண்ணனை பார்த்து கேட்கிற ராஜநிதி அண்ணனை பார்த்து பொண்டாட்டியை பார்த்து அவ்வளவு பேச்சு பேசிட்டு போய் உட்காந்துருக்கீங்களே நீங்க. அண்ணி சொல்றது எப்படி தெரியுமா? குக்கரில் வெந்தால் சாதம், குக்கரில் வெந்தால் சாதம், அதை அந்த தெய்வத்திற்கு படைத்தால் பிரசாதம், அதுவே உங்க மனைவிக்கு ஊட்டி பாருங்க, அதுதாங்க பிரமாதம். அப்படி இருக்கும்போது குடும்பம் எப்படி இருக்கும்? எங்க அண்ணி எப்படி பாடுவாங்க அண்ணனை பார்த்து தெரியுமா? கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், ஏ மனசுக்குள்ள இருக்கிறீ கருத்த மச்சான், நினைப்பிருக்கா நினைப்பிருக்கா உனக்கு புள்ள, நான் நெடுநாளா விரும்புறேனே மனசுக்குள்ள, கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், சந்தோஷம். என்னைக்கு நான் ஒரு குடும்பத்தில் சொல்ல போனா, பொம்பளைங்க பொம்பளைங்கனால தொந்தரவுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு வீட்டில் வாழக்கூடிய பொம்பளை பிள்ளை இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் நடுவர்களே. ஒரு அதே ஒரு ஆண் மகன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து தன்னுடைய எத்தனை குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, கடைசி வரை நம்மளோட உயிர் இருக்கும் வரை சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறது பொம்பளை பிள்ளைங்க. வைரமுத்து தான் அழகா சொல்லியிருப்பாரு, என்னைக்கு ஏன் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலோ, என்னைக்கு ஏன் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலோ, அன்னைக்கே ஏம்படுக்க திண்ணைக்கு வந்துருச்சே அப்படின்னு அழகா வரி வைரமுத்து வரிகள் இருக்கு. அழகா பொண்டாட்டியோட அருமை எப்போ தெரியுமா? தெரியும் பொண்டாட்டியோட அருமை எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், அவள் இறந்த பின்புதான் தெரியுமா. அதை தான் அழகா திருவள்ளுவர் திருக்குறளில் 1330 குரல் இருந்தாலும் சரி, எங்கள் அக்கா சொன்னாங்க அத்தனை குரலில் ஒரு குரலில் காதலுக்கு விளக்கம் கொடுத்தாங்கன்னு. அத்தனை வரிகளிலும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்தாலும் தன் மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையில் 4 வரி கவிதை எழுதி வச்சாருங்க திருவள்ளுவர். எப்படி தெரியுமா? அடியிருக்கு இனியாலே அன்புடையாளே, படிசொல் தவறாத பாவாய், அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பு பேதாய், இனிதா என் தூங்கும் என் கண் இரவு அப்படின்னு எழுதியிருப்பார். என்ன பொருள் தெரியுமா? அடியிருக்கினியாலே அன்புடையாளே, அன்பான மனைவியே, படிசொல் தவறாத பாவாய், நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கும் பெண்ணே, அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பு பேதாய், என் கால்களை வருடி கொடுத்து விட்டு நான் எழுவதற்கு முன்னாடியே எழுந்திருக்கும் பெண்ணே, இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு, நீ இறந்த பின்பு எப்படிமா என் கண்கள் உறங்கும் அப்படின்னு எழுதியிருப்பார்.
வள்ளுவன் வாசிக்கு வாழ்க்கைய கூட ஒரு கவிஞன் எழுதி வச்சான்னு சொன்னா குடும்பம் இன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க ஒரு பொம்பளை பிள்ளைனால. அழகா சொன்னா நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு நடுவர்களே. பெருசா பேசும்போது என்னைக்குமே வந்து யோசிச்சு பேசணும். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் கூட அமைதியாக இருந்து கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டில் பசிக்கு சோறு போடுபவள் மனைவி, பசிக்கு சோறு போடுபவள் மனைவி, பசிக்கு விடாமல் சோறு போடுபவள் தாய்ங்க. அது கூட குடும்பத்தில் தாயாக ஒரு பெண் இருக்கிறாள். எங்க அப்பா குளிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன குழந்தையா இருக்கட்டும், அப்பா குளிச்சுட்டு வெளியில் வாசப்படியில் வந்து காலை வச்சா போதும், வீட்டுக்குள்ளே இருந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன சிறு குழந்தை இருக்கு பாருங்க பொம்பளை பிள்ளை, அப்பாவுக்கு துண்டு எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்துக்கிட்டு ஓடியாடுறது அந்த குழந்தை பிள்ளைங்க, அந்த பொம்பளை பிள்ளை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புருஷா கை, நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு, கையிலேயே வந்து சுருட்டி போட்ட இடத்துல அந்த ரவுண்டு ஷேப்லேயே கிடக்கும் அப்படின்னு. இது எல்லாரும் வீட்லேயும் நடக்கிறது தான். அந்த கையிலேயே எடுத்து கூட துவைச்சி அழகாக மடித்து வச்சு தன் புருஷனுக்காக பரிவர்த்தனை செய்கிறது யார் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டி நடுவர்களே. இப்படி தாயாக இருக்கட்டும், தாரமாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், அத்தனை பேரனாலையும் இன்னைக்கு குடும்பம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களேன்னு நீங்கள் தீர்ப்பு தரணும். பிறக்கும் போது தாயை அழ வைக்கிறோம், பிறக்கும் போது தாயை அழ வைக்கிறோம், இறக்கும் போது அனைவரையும் அழ வைக்கிறோம், இருக்கும் வரை அது அனைவரையும் சிரிக்க வைப்போம் என்று சொல்லி வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.